நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Glory be to the holy name of the Lord. வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரம். Book of Revelation chapter 19. His eyes were as a flame of fire, and on his head were many crowns, and he had a name written that no man knew but he himself. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. Glory to God. யோவான் அப்போஸ்தலன் ஆவிக்குள்ளான நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பல நிலவரங்களிலே அவர் காண்கிறார். When John the Apostle was in the Spirit, he was able to visualize or see the Lord in different ways. முதலாவது அதிகாரத்திலே அவர் நிலையங்கி தரித்தவராக பத்மதீவிலே அவருக்கு காணப்பட்டார். In the first chapter, we read that he was seen to him as one who had a long robe. 4-5 அதிகாரங்களை படிக்கும் பொழுது அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியாக காணப்படுகிறார். Chapters 4 and 5, he was able to see the Lord as one lamb which was slain. 14 அதிகாரத்திலே முதலாவது வசனத்தில் சியோன் மலையில் நிற்கிற ஆட்டுக்குட்டியாக அவரை காண்கிறார். In chapter 14, verse 1, he saw him as a lamb standing on Mount Zion. இங்கே 19 அதிகாரத்தில் வெள்ளை குதிரையின் மேல் அவர் ஏறி இருந்து அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்களோடு கூட அவர் வருகிறதாக தன்னுடைய தரிசனத்திலே காண்கிறார். In the vision here, in the 19th chapter, he says that he saw him on the white horse seated with many crowns. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. புதிய ஏற்பாட்டு சபையினுடைய நோக்கம், சபை கிறிஸ்துவனுடைய நிறைவை அடைய வேண்டும், கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அதே நிலவரத்தில் சபையும் வந்து சேர வேண்டும் என்பதே. The purpose of the New Testament church is that the church should attain the fullness of Christ, and that the church should attain the very standard of Christ. கிறிஸ்துவினுடைய அதே பூர்ணத்தை சபை அடைய வேண்டும். Or in other words, the church should obtain the very perfection of Christ. அவர் இருக்கிற வண்ணமாக அவருடைய ஜனங்களும் வந்து சேர வேண்டும் என்பதுதான் அவருடைய வாஞ்சை. His desire is that his people should also be very much like him. இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய இரண்டாம் வருகையினுடைய 3வது பகுதியில் ஒலிவமலையில் வந்து இறங்குகிற நேரத்தில் நடக்கிற சம்பவத்தை தான் யோவான் அப்போஸ்தலன் தன்னுடைய தரிசனத்திலே காண்கிறார். On the second advent of the Lord Jesus Christ, here in the third part, we find that John seeing the Lord Jesus descending on Mount Olive. அப்பொழுது அவருடைய வலது தொடையின் மேல் ராஜாதி ராஜா கத்தாதி கத்தா என்று எழுதப்பட்டிருக்கிறார். It was then he was able to read on his right thigh the writing which said, He is the Lord of Lords and the King of Kings. பரலோகத்துள்ள சேனைகள் சுத்தும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து அவருக்கு பின்னாலே வெள்ளை குதிரைகளின் மேல் புறப்பட்டு வருகிறார்கள். And the host in heaven, they are all coming in white horses, being clad with fine linen, clean and white. அவர் வரும் நேரத்தில் அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் காணப்படுகின்றன. As he was coming like this, many crowns were seen upon his head. இயேசு கிறிஸ்து அநேக கிரீடங்களோடு கூட வருகிறார் என்றால் நிச்சயமாகவே அவரை எதிர்கொண்டு போக வேண்டியதான் அவருடைய ஜனங்களுக்கும் அநேக கிரீடங்கள் அவசியம் என்பது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு சத்தியமாயிருக்கிறது. If Jesus here is seen coming with many crowns, we have to also understand the truth that the people who are ardently awaiting to meet him should also have many crowns. இந்த நாட்களில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறபடி கிரீடங்கள் என்கிற தலைப்பிலே தேவனுடைய சத்தியங்கள் உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. These days, as you all know,
these truths I expounded under the title crowns. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாம் வாசித்த பகுதி வேதாகமத்தினுடைய ஒரு கடைசி பகுதியாக இருக்கிறது. The portion that we read here is almost the end of the Bible. ஆனால் இது பிந்தன ஆதாமுடைய நிலவரத்தை பற்றி சொல்லியிருக்கிறது. But here you find a writing about the latter Adam. ஆனால் முதலாம் அதிகாரத்திலே முந்தின ஆதாமை குறித்து நாம் படிக்கிறோம். But in the first chapter we read of the former Adam. ஆனால் அவனை குறித்து சங்கீதக்காரன் எழுதும் பொழுது, when the psalmist writes about him, 8th சங்கீதத்தினுடைய 5th வசனத்திலே அவனை கனத்தினாலும் மகிமையினாலும் ஆண்டவர் முடிசூட்டி இருந்ததாக வேதத்திலே நாம் படிக்கிறோம். In the 8th psalm verse 5 we read that this first man or Adam was crowned with glory and honor. எல்லாவற்றுக்கும் மேல் தேவன் அவனுக்கு ஆளுகையை தந்திருந்தார். Above everything God had bestowed dominion to him. மிருகங்கள், மச்சங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள் எல்லாவற்றுக்கும் மேலும் ஆதியிலே மனிதனுக்கு தேவன் ஆளுகையை தந்திருந்தார். In the beginning man had total dominion over the birds of the air, the bees, the creeping things, a fish that swims. அவன் கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டப்பட்டிருந்தான் என்று நாம் படிக்கிறோம். We also read that this man was clad with glory and honor. எதற்காக தேவன் அவனை கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டியிருந்தார் என்று கேட்டால், எல்லாவற்றையும் அவன் ஆளுகை செய்யும்படியாக. The reason why God crowned this man with glory and honor was that this man should have dominion over everything. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம், ஆதி மனிதனாகிய ஆதாமும் ஒரு ராஜாவாக இருந்தான் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். Thus we come to understand the first man Adam was also a king. ஆதாமுடைய சிரசின் மேல் சூட்டப்பட்டிருந்தான கிரீடம் நிச்சயமாகவே அது ராஜ கிரீடமாகத்தான் இருந்திருக்க வேண்டும். The king, the crown that was found on the head of Adam should certainly be the crown of a king. இன்றைக்கு முதலாவது நாம் ராஜ கிரீடத்தை குறித்து சிந்திப்போம். Today we are going to consider about the crown of the king. எஸ்தரின் புத்தகம் 2 அதிகாரத்துடைய 17th வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது, the book of Esther chapter 2 verse 17, அங்கு வஸ்தியினுடைய ஸ்தானத்திலே ராஜஸ்திரியாக பட்டத்துக்கு அந்த எஸ்தர் நியமிக்கப்படுகிற நேரத்திலே அகாஸ்வர் ராஜா அவள் மேல் அன்பு வைத்து ராஜ கிரீடத்தை அவளுடைய சிரசின் மேல் வைத்தான் என்று சொல்லியிருக்கிறார். Here we read as to how Esther occupied the position of a queen instead of Vashti, and it was then this king Ahasuerus, he crowned Esther with a crown. படியுங்கள். சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசில் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரியாக்கி, ராஜ கிரீடத்தை அவளுடைய சிரசின் மேல் வைத்து அவளை பட்டத்து ஸ்திரியாக்கினான். Thus the king crowned Esther with a royal crown and made her queen. ஒருவன் ராஜ கிரீடம் சூட்டப்பட வேண்டும், அவன் வர வேண்டுமானால் தேவனுடைய மனதிலே அப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்று தேவனுடைய வசனத்தில் இருக்கிற சத்தியங்களை முதலாவது நான் உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். First of all, I would like to bring to light the truths in the word of God as to what God expects if one is to obtain the royal crown or the royal status. வரப்போகிற உலகத்தை ஆளுகை செய்யும்படியாக தேவன் இந்த உலகத்திலே இருந்து தேவனுடைய ஜனங்களாகிய நம்மை அவருக்காக வேறு பிரித்திருக்கிறார். The Lord has separated us, the people of God, in this present world that we may have dominion and rule for the world to come. தேவனுடைய சபை இப்பொழுது இந்த புதிய சிருஷ்டியிலே ஒரு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். The church of God now, as a new creation, is having dominion. இனிமேல் 1000 வருட அரசாட்சியிலே சபை ஆளுகை செய்ய போகிறது. And again in the millennium, the church is going to have dominion. அதன் பின்பு வரப்போகிற நித்தியத்தை சபை ஆளுகை செய்யும். And in the eternity to come also, the church shall rule. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படி ஆளுகை செய்யும்படியாக தேவனால் ஏற்படுத்தப்பட வேண்டிய மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பது
தேவனுடைய மனதிலே உள்ள ஒரு நித்திய நோக்கமாக இருக்கிறது. And people of God who are to reign along with him in these ways, God had certain standards for this people in his mind. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் ராஜாக்களாக மாறப் போகிறோம். We are all going to be changed as kings. ஒரு விதத்தில் இப்பொழுது தேவன் நம்மை அபிஷேகத்தின் மூலமாக ராஜாக்களாக ஏற்படுத்தி இருக்கிறார். In one way the Lord through his anointing has made us kings even now. அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற ஆண்டவருடைய ஜனங்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்வோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அருமையானவர்களே, beloved, மனிதன் பாவம் செய்த நேரத்தில் தான் அந்த கிரீடம் அவனை விட்டு விழுந்து போனது. It was when man committed sin that this crown fell from his head. ஐயோ, நாங்கள் பாவம் செய்தோமே, எங்கள் சிரசிலே இருந்து கிரீடங்கள் விழுந்து போயிற்றே என்று புலம்பலின் புத்தகத்திலே இஸ்ரவேலர்கள் புலம்புகிறார்கள். The Israelites they lament and bemoan saying, oh, we have committed sin and therefore the crown in our heads has fallen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. விழுந்து போன கிரீடத்தை மறுபடியும் மனிதனுடைய சிரசிலே சூட்டும்படியாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன்னே தம்முடைய சிரசின் மேல் முள்முடி சூட்டப்பட்டார். In order to crown man once again, that man might obtain that fallen crown once again, the Lord Jesus Christ wore a crown of thorns 2000 years ago. யூதர்கள் ஒரு காலத்திலே அவருடைய சிரசிலே முள்முடியை சூட்டி அந்த முள்சொடி முள்முடியோடு அவரை பார்த்தார்கள். The Jews once they crowned the Jesus with the crown of thorns and stared at him. ஆனால் அருமையானவர்களே, இனி அவர் அநேக கிரீடங்களோடு கூட வரும் நாள் மிகவும் நெருங்கிக் கொண்டிருக்கிறார். But beloved, the day is at hand where he is going to return with many crowns. முள்முடி சூட்டப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அநேக மகிமையான கிரீடங்களோடு கூட நாம் அவரை சந்திப்போம். Jesus who was once crowned with a crown of thorns, we are going to meet him with many glorious crowns. அன்றைக்கு நாமும் அநேக கிரீடங்களோடு கூட அவர் வரும்பொழுது அவரை வரவேற்க வேண்டும். That day we also with many crowns have to invite him. அதற்கு முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் யாராக வேண்டும்? For this cause, what should we do, whom should we change as? நாமும் ராஜாக்களாய் மாற வேண்டும். அல்லாவிட்டால் ராஜகிரீடம் சூட்டப்படுவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டியது அவசியமாயிருக்கிறது. It is essential for us that we also become kings or become worthy to obtain the royal crown. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. Glory to God. இஸ்ரவேலருக்குள்ளே தேவன் முதல் முதலாவது ஒரு ராஜாவை ஏற்படுத்தின நேரத்தில், when the Lord first ordained or appointed a king in Israel, அவனுக்குள்ளே ஒரு மாறுதலை உண்டாக்க ஆண்டவர் விரும்பினார். God wanted to bring a change within them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இவைகள் சம்பவித்த பின்பு நீ வேறு மனிதன் ஆவா என்று சாமுவேல் சவுலை பார்த்து சொன்னான். Samuel looking to Saul said, after these things shall come to pass, you will become a man of God. கர்த்தருடைய ஆவி உன்மேல் வரும், வந்த பின்பு நீ ஒரு வேறு மனிதனாய் மாறுவாய். When the spirit of God shall come upon you, you will become another man. முதலாம் சாமுவேல் 10 அதிகாரத்துடைய 6 வசனத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது, அவன் ராஜாவாகுவதற்கு முன்னதாக முதலாவது வேறு மனிதனாய் மாற்றப்பட வேண்டியதாக இருந்தது. Before Saul became a king, it was essential for him to become another man. படியுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய். நீ வேறு மனுஷனாக மாறுவாய். Samuel 10:6, you will be another man. முதல்ல ஒரு நிலவரத்தில் இருந்தார். He was once in one stand. அதே நிலவரத்தில் இனி அவன் ராஜாவாக இருக்க முடியாது. He cannot occupy the position of a king in the same position. அவன் வேறு மனிதனாய் ஆக வேண்டுமானால் இன்னொரு காரியம் கூட நடக்க வேண்டும். If he is to become another man, another thing should take place. அந்த இருதயம் மாற்றப்பட வேண்டும். His heart should be changed. 10 அதிகாரத்துடைய அதே அதிகாரம் 10:9 வசனத்திலே தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார் என்று சொல்லியிருக்கிறார். After 10:9 we read God gave him another heart. படியுங்கள். அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். God gave him another heart.
வேறு மனுஷனாக வேண்டுமானால் அவனுக்கு வேற இருதயம் வேண்டும். If he is to become another man, he needs another heart. சவுலை ராஜாவாக தேவன் அபிஷேகம் பண்ணுகிற சந்தர்ப்பத்திலே ஒரு இருதய மாற்றத்தை உண்டாக்குகிறார். When God ordained Saul as a king, he also changed his heart. பழைய இருதயத்தை மாற்றிவிட்டு ஒரு புது இருதயத்தை தேவன் அவனுக்கு கொடுக்கிறார். The Lord removed the old heart and placed a new heart for him. ஏன் தேவன் சவுல் ராஜாவுக்கு ஒரு புது இருதயத்தை கொடுக்க காரணம் என்ன? Why did God transform the heart of Saul? நீதிமொழிகள் 21 முதலாவது வசனம் படிக்கும் பொழுது ராஜாவுடைய இருதயம் தேவனுடைய கரத்தில் இருக்கிற கரத்திலே நீர்க்கால்களை போல் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். படியுங்கள். ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களை போல் இருக்கிறது. ராஜாவுடைய இருதயம் கர்த்தருடைய கையிலே நீர்க்கால்களை போல் இருக்கிறது. The king's heart is in the hand of the Lord as rivers of water. அவர் அதை தம்முடைய சித்தத்தின்படி திருப்புகிறார். He turned it according to his will. எதற்காக தேவன் அவனுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுத்தார்? Why did God give him a new heart? அவனுடைய இருதயமானது தேவனுடைய கரத்திலே ஒரு நீர்க்கால்களை போல் இருக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தின்படி அதை திருப்ப வேண்டும். His heart should be in the hands of God like rivers of waters, and the Lord should divert it or direct it according to his will. ஒரு தேசத்திலே நீர்க்கால்கள் பாய்ந்து கொண்டிருக்குமானால் அந்த தேசம் செழிப்பாக மாறும் அல்லவா? When rivers are flowing in a land, will not that land be prosperous? ஒரு ராஜாவை தேவன் ஒரு நீர்க்கால்களை போல மாற்றுவதற்கு காரணம் என்னவென்றால் அவன் அந்த ராஜ்யத்திற்கு ஆசீர்வாதமாக செழிப்பாக அவன் உருவாக்கப்பட வேண்டும் என்பதே. The reason why God changes a king as a rivers of water is that he should prosper, he should be a blessing to that land. ஆகவே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் அந்த இருதயத்திற்குள்ளே ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறார். Which is why the Lord brings about a change in that heart. விழுந்து போன மனக்குலத்தை பார்த்து ஆண்டவருக்கு இந்த மாலை வேளையில் அறிவிக்க வேண்டிய ஒரு நல்ல வார்த்தை இருக்கிறது. The Lord has a good word to the fallen man on this earth. உங்களை ராஜாக்களாக ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்குள்ளே கொண்டு வரும்படியாக பரலோகத்தில் இருந்து தேவன் திருவுளம் பற்றி கொண்டிருக்கிறார். The Lord now even is speaking to you this evening that you might become a king. உங்களுடைய இருதயங்கள் தெய்வத்துடைய கரத்துக்குள்ளே வந்து நீர்க்கால்களாக மாற்றப்பட வேண்டும். Your heart should come into the hands of God and be like rivers of water. ஆகையினால் அருமையான தேவனுடைய ஜனங்களே, இங்கு கூடி வந்திருக்கிறவர்கள் ஒன்று அறிய வேண்டும். நீங்கள் ராஜாக்களாக மாற்றப்பட வேண்டுமானால் முதலாவது நீங்கள் வேறு மனுஷர்களாக வேறு இருதயம் உள்ளவர்களாய் மாற்றப்பட வேண்டும். Here this evening, you have to understand, if you have to become a king, you have to become another man with a new heart. உங்களுடைய கல்லான இருதயம் உங்களுடைய மாயமான இருதயம் மாற்றப்பட்டு உங்களுக்குள்ளே ஒரு சுத்த இருதயம் ஒரு நொறுங்குண்ட இருதயம் உண்டாக்கப்பட வேண்டும். Your stony heart, your heart of hypocrisy has to be changed. You should have a contrite heart and a pure heart. உங்களுடைய கடின இருதயம் நீக்கப்பட வேண்டும். Your hard heart should depart. பஞ்சனையுள்ள உங்க இருதயம் நீக்கப்பட வேண்டும். Your heart of deceit should be dispelled. மாயமான ஏமாற்றுகிற இருதயம் உன்னை விட்டு அகல வேண்டும். Your heart of hypocrisy and deceiving should depart. ஆகவே முதல் வேளையிலே ஆண்டவர் உன்னுடைய இருதயத்தை கேட்கிறார். Therefore, in the very first meeting, the Lord asks you for your heart. உங்க இருதயத்தை அவரிடத்தில் கொடுக்கும்போது நீ ஒரு வேறு மனிதனாக மாறுவாய். When you give your heart to the Lord, you will become another man. ஆகவே அருமையான தேவனுடைய ஜனங்களே, Therefore, beloved people of God, தேவனுடைய கரத்துக்குள்ளே ஆசீர்வாதமாய் இருக்க விரும்புகிறவர்கள் உங்களுடைய இருதயங்களை அவனுடைய கரங்களிலே அர்ப்பணியுங்கள். Those who want to be a blessing in the Lord's hands, dedicate your heart this evening to the Lord. ஏனென்றால் அந்த சவுல் அலைந்து கொண்டிருந்த நேரத்திலே ஒரு சத்தம் எழும்பிக் கொண்டிருக்கிறார். பிகாஸ் தட் சவுல் ஆஸ் ஹி வாஸ் ரோமிங் ஃபார் தி ஆசஸ் எ வாய்ஸ் கம்ஸ் டு ஹிம். அந்த சத்தம் என்ன? வாட் வாஸ் ஹிஸ் வாய்ஸ்? நீ கவலை கழுதைகளுக்காக கவலைப்பட வேண்டாம். டூ நாட் பீ வரிட் கன்சர்னிங் தி ஆசஸ். சகோதர இஸ்ரவேலுடைய அபேட்சையும் யாரை நாடிக்கொண்டிருக்கிறது? ஹூஸ்
eyes or the Lord's eyes looking for? Illaiyum un thagappan kudumbathaarayum allavo? Is it not you and your father's house? Illaiyum un thagappan kudumbathaarayum இஸ்ரவேல் ஜனங்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். People of Israel are seeking for you and your family. எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும், ஒரு ராஜா வேண்டும் என்கிற சத்தம் அங்கே எழும்பிக் கொண்டிருக்கிறது. The cry rising to heaven is that we need a king, we need a king. ராஜா எங்களுக்கு முன்பாக நடந்து போக வேண்டும். The king should walk before us. அல்லாஹ் அவர்கள் விரும்புகிறார்கள். This is what they desire. அவர்கள் அந்த ராஜா எங்களுக்கு முன்னாலே போய் எங்கள் யுத்தங்களை நடத்த வேண்டும். Our king should lead us and battle, fight for us. அவன் எங்களுக்கு வழிகாட்டியாயிருக்க வேண்டும். He should be a wayfinder for us. அவன் எங்களுக்கு முன்னோடியாயிருக்க வேண்டும். He should be a forerunner for us. எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும். We need a king. அநேகருக்கு உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாக இந்த மாலை நேரத்திலே ஆண்டவர் உன் இருதயத்தை தா என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார். This evening that you might be a blessing to many, the Lord is asking for your heart. ராஜாவாக நீ மாற வேண்டுமால் முதலாவது உன் இருதயத்தை அவருக்கு கொடு சகோதரனே. Beloved brother sister, if you want to become a king, give your heart this evening to the Lord. சிரசின் ராஜகிரீடத்தை சூட்டும்படியாக பரலோகத்தின் தேவதூதர்கள் கிரீடங்களோடு இல்லை அசைவாடிக் கொண்டிருக்கிறார். The angels of heaven, they are moving here on this place with royal crowns. இந்த கூட்டங்கள் முடிந்த பின்பு நாம் கிரீடதாரிகளாக இந்த தேசத்திலே புறப்பட போகிறோம். As we go away from this meeting, we are going to the land as people holding royal crown. நாம் ஜெயாளிகளாய் போக வேண்டும். We are going to go as victors. நாம் வெற்றியாய் சூட்டப்பட்டவர்களாய் கடந்து போக வேண்டும். We should run on the victory lap. ஆகவே முதலில் முதலாவது உங்களுடைய இருதயத்தின் ஆழத்துக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை பிரவேசிக்கும்படியாக உங்கள் இருதயங்களை திறந்து கொடுங்கள். Therefore, do open your heart that the word of God may find entrance in the bottom of your heart. ஒரு புது இருதயம் உனக்கு உண்டாக வேண்டும். You need a new heart. என்றால் சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராயிருக்கிறார். Because the word of God says the Lord is good unto them of a clean heart. தேவன் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா சட்டங்களிலும் உனக்கு நல்லவராய் இருக்கும்படியாக அவர் விரும்புகிறார். The Lord wants to be a good God in every part of your life. ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பொழுதும் அவன் உள்ளத்தில் இருந்து சொல்ல வேண்டும், என் தேவன் நல்லவர், நல்லவர், நல்லவர் என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். Every child of God should confess from the bottom of the heart that his Lord is good. Good. யார் அப்படி சொல்ல முடியும்? Who can confess? ஒரு நல்ல இருதயம் உள்ளவன், ஒரு சுத்த இருதயம் உள்ளவன் அப்படியே சொல்லிக்கொண்டிருப்பான். A man who has a pure and a clean heart will confess and sing like this. இந்த மாலை நேரத்திலே இங்கு அமர்ந்திருக்கிற நீங்கள் ஆண்டவரை என்ன என்று சொல்லுகிறீர்கள்? You are seated here. What do you confess about your Lord? எப்படிப்பட்டவர்கள் உங்கள் வாழ்க்கையிலே அனுபவித்த நீங்கள் எப்படி சொல்லுகிறீர்கள்? You have experienced the Lord in your life. What is your testimony? அவர் நல்லவர். உங்கள் இருக்கின் ஆழத்திலே உங்களுக்கு சொல்ல முடிகிறதா? Can you say the Lord is good to me? அப்படியானால் மறுபடியும் சந்தோஷத்தோட வேலையிலே சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவனை அவர் ராஜாவாக மாற்ற ஏற்படுத்த தீர்மானித்த பொழுது அவனுடைய இருதயத்தை மாற்றி அவனை வேறு மனுஷனாக கர்த்தர் தீர்மானித்தார். Therefore, when the Lord wanted to ordain a person as a king, King Saul, we find that he changed him as another man, gave him a new heart. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக நாம் உபாகமம் 17 அதிகாரத்துக்குள்ளே கடந்து வருவோம். Let's come to Deuteronomy chapter 17. அங்கே உபாகமம் 17 அதிகாரத்தில் கடந்து வரும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், ஒருவனை ராஜாவாக தெரிந்து கொள்ள விரும்பினால் அவன் எப்படிப்பட்டவன் ஆயிருக்க வேண்டும் என்று சில நிபந்தனைகள் அங்கே கொடுக்கப்படுகிறது. If one is to be ordained as a king, he had to fulfill certain conditions. படியுங்கள் 15 வசனத்திலிருந்து 17 அதிகாரம் 15 வசனத்திலிருந்து 17:15. உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்பவனையே உனக்கு ராஜாவாக வைக்கப்படுவாய். முதலாவது இஸ்ரவேலர்கள் ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று தீர்மானித்தால்
கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறவனையே ராஜாவாக ஏற்படுத்த வேண்டும். So in the land of Israel, if one is to be anointed as a king, the Lord should first make a choice of that man. தேவன் தெரிந்து கொள்ளுகிற ஒரு நபரை தான் அவர்கள் ராஜாவாக நியமிக்கும்படிக்கு தேவன் அவளுக்கு கட்டளை கொடுத்தார். The Lord had commanded them saying, the person whom I choose, you should take as a king. தேவன் தெரிந்து கொள்ளுகிற மனுஷர்களை நமக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்? How can we trace a man whether he is chosen of God or not? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை எப்படி நமக்கு கண்டுபிடிக்கலாம்? How can we diagnose a person whether he is chosen of God or not? பரிசுத்த பவுல் தெசலோனிக்கே சபையாரை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக கண்டார். St. Paul saw the Thessalonian church as a chosen church. எப்படி அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக கண்டார்? How were they chosen? முதலாம் தெசலோனிக்கேயர் மூன்றாம் அதிகாரத்திலே நாம் வரும்பொழுது, reading from 1 Thessalonians chapter 3 இரண்டாம் வசனம் படியுங்கள். Verse 2. இந்த உபத்திரவங்களினாலே ஒருவரும் அசைக்கப்படாதபடிக்கு. முதலாம் தெசலோனிக்கேயர் முதலாம் அதிகாரத்துடைய இரண்டாம் வசனம். தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். We know that you are God's elect. எப்படி அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று பவுல் அறிந்தார்? How did he know that they were elected by God? அவர்கள் விசுவாசத்தினாலே கிரியை செய்கிற மனிதர்களாக இருந்தார்கள். Because they were people functioning through faith. அன்பினாலே பிரயாசப்படுகிறவர்களாக இருந்தார்கள். They were laboring in love. நம்பிக்கையிலே பொறுமையுள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். And they had a sound hope in patience. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. விசுவாசத்தின் கிரியையை பவுல் கண்டார். St. Paul was able to see the work of faith. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. Faith without works is dead. தெசலோனிக்கே சபையார் விசுவாசத்தினாலே கிரியை செய்கிறவர்களாக இருந்தார்கள். The church at Thessalonica was a group of people who were working in faith. சிலர் விசுவாசத்தை பற்றி பேசுகிறார்கள், ஆனால் விசுவாசத்தினாலே கிரியை செய்ய மாட்டார்கள். Some they speak about faith, do not work or function in faith. விசுவாசத்தை குறித்து பேசுகிறார்களே தவிர சொல்லுகிறாலே தவிர அந்த விசுவாசம் வாயிலே இருக்கிறதே ஒழிய அந்த விசுவாசம் கிரியையிலே வருகிறதில்லை. There are some whose faith is only in the mouth, not in hands or deeds. ஆபிரகாம் விசுவாசித்தது மாத்திரமல்ல விசுவாசத்தினாலே கிரியை செய்தான். Abraham not only believed, he also worked. அவன் கிரியை செய்ததை அவனை மகனை அவருடைய குமாரனை பலி செலுத்துகிறதில் இருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். How he offered Isaac as a sacrifice on the commandment of the Lord is a deed of faith. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷன் பூர்ணமாய் விசுவாசத்தினாலே அவன் கிரியை செய்கிறவனாயிருப்பான். Man who believes in the Lord will have a perfect work behind his faith. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தெசலோனிக்கே சபையாருக்குள்ளே விசுவாசத்தினாலே கிரியை செய்கிற ஒரு அனுபவம் இருந்தது. The Thessalonians, owing to their faith, they also worked. இரண்டாவது அவர்களுக்குள்ளே அன்பின் பிரயாசம். They also had a labor out of love. அன்பின் பிரயாசம் சொன்னா என்ன? What do you mean by labor of love? இப்ப பொதுவாக நம்முடைய ஜனங்களுக்கு சில நம்முடைய ஆராதனை ஒழுங்குகள் இருக்கிறார். ஜென்ரலி our people, we have a formal of worshipping God. ஞாயிற்றுக்கிழமை காலையிலே 9 மணி ஆராதனை, சண்டே மார்னிங் வர்ஷிப் அட் 9, புதன்கிழமை மாலை வேதவாடம், ஈவினிங் ஆன் வென்ஸ்டே இஸ் பைபிள் ஸ்டடி, சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, இதெல்லாம் இருக்கிறார். சாட்டர்டே ஈவினிங் பேரி மீட்டிங், சண்டே மார்னிங் சர்வீஸ் அண்ட் ஆல் தீஸ் டிசிப்ளின்ஸ். ஆனால் இதற்கு மத்தியிலே இதெல்லாம் செய்துவிட்டு இன்னும் அதிகமாய் செய்கிற சில ஆட்கள் உண்டு. After attending all these meetings, there are some others who also come and attend other meetings. கம்பெனிகள்ல ஓடி பாப்பாங்க, ஓவர்டைம் பாக்குறவங்க. In companies, they work for overtime. சோம்பேறிங்க யாரும் ஓவர்டைம் பார்க்க மாட்டாங்க. The slothful do not work overtime. குடும்பத்தை குறிச்சு உத்தரவாதம் உள்ளவன் தான் ஓவர் டைம் பார்ப்பான். ஒன் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஃபேமிலி, ஹீ வில் ஒர்க் ஓவர் டைம். சம்பாத்தியம் பண்ண ஆசை இருக்கிறவனுக்கு தான் ஓவர் டைம் பண்ணணுங்கிற ஆசை இருக்கும். மேன் ஹூ வாண்ட்ஸ் டு ஃபில் ஹிஸ் பாக்கெட் வில் ஒர்க் ஓவர் டைம். இதுக்கு பேர் தான் அன்பின் பிரயாசம். திஸ் இஸ் த லேபர் ஆஃப் லவ். நியமிக்கப்பட்டதிலிருந்து அதிகமாய் செய்கிறார். ஹீ வொர்க்ஸ் மோர் தென் தி அப்பாயிண்டட் டைம். அன்பின் பிரயாசத்தை தெசலோனிக்கேயர் சபையிலே
Paul கண்டார். Saint Paul was able to trace the labor of love in the members of the Thessalonian church. அவர்களுக்குள்ளே நம்பிக்கையும் பொறுமை இருந்தது. They had also the patience of hope. யோவான் புத்தகத்தில் யோவை பற்றி சொல்லும்போது யாக்கோபு எழுதுகிறார், யோவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. In the book of Job we read about the patience that we had. இதெல்லாம் எதை காண்பிக்கிறதென்றால் அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. All these throws light that they are God's chosen people. இன்னொரு காரியத்தை நாம் லூக்காவின் சுவிசேஷம் 18 அதிகாரத்திலே படிக்கிறோம். We also read of another thing in Luke's gospel 18th chapter. என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்லுகிறார். The Lord Jesus explains a parable. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து. We have to watch and pray. ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். In a city there was a judge. அங்கே ஒரு ஏழை வேலையும் இருந்தால் அந்த விதவைக்கும் அவருடைய எதிராளிக்கும் ஒரு தர்க்கம் நடந்து கொண்டே இருந்தது. There was something between this poor widow and another man. அவள் அந்த நியாயாதிபதி இடத்துல வந்து புலம்பிக் கொண்டே இருந்தாள். Therefore the poor widow used to knock the door of the judge. அநேக நாட்கள் ஆன போதிலும் கூட அந்த நியாயாதிபதிக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்ற விருப்பம் வரவில்லை. The judge, though many days had passed away, did not have a desire to pass judgment for this case. ஆனால் இவள் ஓயாமல் அலட்டிக்கொண்டிருக்கிறதை பார்த்து, but this poor widow went on pestering him. அவள் நியாயம் செய்கிறான். And therefore he pronounces such. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை சுட்டிக்காட்டிவிட்டு என்ன சொல்லுகிறார்? The Lord Jesus speaking about this, what does he say? அதுபோல தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டோருடைய விஷயத்தில், in the aspect of the chosen or the elect, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டோருடைய விஷயத்தில், in the matters related to the chosen people of God, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? இரவும் பகலும் ஓய்வில்லாமல் அவர்கள் ஜெபித்துக் கொண்டே இருப்பார்கள். நைட் அண்ட் டே விதவுட் சீசிங் தே வில் கால் அப்பான் தி லார்ட். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ப்ரைஸ் தி லார்ட். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், லுக்கிங் டு தி பீப்பிள் ஆஃப் இஸ்ரேல் தி லார்ட் சேஸ், என்ன? What does he speak against Moses? கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறவனையே நீங்கள் ராஜாவாக நியமிக்க வேண்டும். The Lord says, whom the Lord chooses, will you have to have a king. பரலோகம் இதைத்தான் சொல்ல போகிறது. This is what heaven is going to testify. யார் இந்த உலகத்தையும் வரப்போகிற நித்தியத்தையும் ஆளுகை செய்வார்கள்? Who will rule over the world and the eternity to come? கர்த்தராய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், the chosen of the Lord. ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். How many of you are living in the order of the elect? நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இல்லையா என்பதை நீங்களே நிதானித்து பாருங்கள். You have to judge for yourself whether you are an elect or not. கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறவரையே ராஜாவாக ஏற்படுத்த வேண்டும். And the king is ordained, anointed only when the Lord chooses. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை தேவனுடைய வசனத்தின் மூலமாக நீங்கள் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். You have to make yourself sure in the light of the word of God that you are God's elect. அடுத்தபடியாக நாம் படிக்கிற நேரத்தில், the next aspect, உன் சகோதரருக்குள் இருக்கிற ஒருவனையே ஏற்படுத்தலாம். You can ordain one among your brethren. முதலாவது அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருக்க வேண்டும். First of all he should be an elected or a chosen vessel. அடுத்து அவன் சகோதரிலிருந்து ஒருவனை நியமிக்க வேண்டும். And one among the brethren should be chosen. யார் இந்த சகோதரர்கள்? Who are these brethren? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? What did the Lord Jesus say? அவர் ஒருமுறை பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, once when he was preaching, அவருடைய சீஷர் வந்து சொன்னார்கள், the disciples said, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மை பார்க்கும்படி வந்திருக்கிறார்கள். Your mother and your brethren have come to see you. What does Jesus say? என்னுடைய தாயாரியா? Who is my brethren? என்னுடைய சகோதரரியா? Who is my mother? பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பிதாவின் சித்தம் செய்கிறவர்களே என்னுடைய சகோதரரும் என்னுடைய தாயாருமாயிருக்கிறார். They that do the will of the Father in heaven, they are my mother and brethren. மத்தேயு சுவிசேஷம் 15 அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தில் படிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத நாம் அதை பார்க்கிறோம். Matthew's Gospel chapter 12 the last verse you find this. தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, 47 இருந்து படிங்கள், 47th verse onwards. அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோடே பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான்.
தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாயிருக்கிறான் என்றார். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவரே எனக்கு சகோதரனும் எனக்கு தாயுமாயிருக்கிறான். அப்படியால் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட வேண்டியவன், முடிசூட்டப்பட வேண்டியவன் பரலோகத்தில் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனாயிருக்க வேண்டும். Therefore, if one is to be ordained or anointed as a king, he should be a person executing the will of God in heaven. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் செய்கிறவன் சொல்லும்போது அவன்தான் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். One is doing the will of the Father in heaven, it is this man. இதை ராஜாவாக தெரிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் சொன்னார், அவன் என் இருதயத்தில் எனக்கு சித்தமான எல்லாம் அவன் செய்வான். When David was anointed as a king, the Lord testifies, he is a man after my heart who will do all my will. ஆண்டவர் விரும்புகிறது எல்லாவற்றையும் அவன் செய்ய வேண்டும். All that the Lord desires, he has to perform. ஆண்டவர் விரும்புகிறது எல்லாவற்றையும் அவன் செய்ய வேண்டும். ஆனால் if he has to do everything that the Lord desires, அதாவது தன்னுடைய சித்தத்தை அவன் பலியாக்குனவனாயிருக்க வேண்டும். The first praise, he should offer his own will. இந்த உலகத்தில் வரும் பொழுது when Jesus came down to this earth, தம்முடைய சித்தத்தை he offered his own will and descended down. ஆயினால் தான் உம்முடைய சித்தத்தின்படி செய்ய நான் இதோ வருகிறேன் என்று சொன்னார். Which is why he testifies saying, Lord, I come to do thy will. தன்னுடைய சித்தத்தை பலியாக்கிவிட்டு தேவனுடைய பிதாவுடைய சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு வருகிறார். Sacrificing his own will, he gives himself to the will of the Father. தேவன் அவரை எல்லா வானங்களுக்கு மேலே உயர்த்தினார். Which is why God exalted him far above all heaven. ஆகவே அருமையான தேவனுடைய ஜனங்களே, நீங்கள் வரப்போற நாட்களிலே இந்த உலகத்தை நித்தியத்தை ஆளுகை செய்ய முடியான நீங்கள். Therefore, my sisters who are to rule this world and the eternity to come, உங்களுடைய சித்தத்தை பலியாக்க வேண்டும். You should offer sacrifice your own will. நீங்கள் விரும்புகிறதெல்லாம் நடக்க வேண்டும் என்கிற பிடிவாதம் உங்களுக்கு இருக்க வேண்டாம். It is stubborn's right to pass. நம்முடைய விருப்பம் நிறைவேறுவதற்காகவே நாம் பிரயாசப்படுவோம். வாஞ்சை உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். கர்த்துடைய சித்தம் உங்களுக்குள்ள நிறைவேறும் பொழுது தேவ நோக்கம் நிறைவேறும். When the will of God is performed in you, then the purpose of God is accomplished in you. ஆகவே தான் இஸ்ரவேல் ஆண்டவர் சொன்னார், சகோதரனை ராஜாவாக நீ நியமிக்க வேண்டும். That is the reason the Lord tells the Israelites, you should ordain your brother as your king. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Praise the Lord. அடுத்தபடியாக நீங்கள் படிக்கும் பொழுது, நெக்ஸ்ட் when we read, அந்த உபாகம் 17 அதிகாரத்துடைய 16 வசனத்திலே, ரீடிங் 16:16, அவன் அநேக குதிரைகளை சம்பாதிக்க கூடாது, சம்பாதிக்கும்படிக்கு எகிப்துக்கு போகக்கூடாது. He should not earn many horses and go to Egypt in order to get many horses. அநேகம் குதிரைகளை அவன் சம்பாதிக்க கூடாது. He should not try to own many horses. ஏனென்றால் தேவன் குதிரையுடைய பலத்திலே பிரியப்படுகிறதில்லை. Because the Lord is not one pleased in the strength of the horses. குதிரை என்று சொல்லுகிறது மனுஷனுடைய மாம்சீக பலனை காண்பிக்கிறது. Horse speaks of the carnal strength of man. ஒருபோதும் தேவனால் ஏற்படுத்தப்படுகிற ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த பலத்திலே மாம்சீக பலத்திலே சாரக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். The Lord desires a man who is ordained of him should not lean and bank on his own strength. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவன் குதிரைகளை வாங்கும்படியாக எகிப்துக்கும் போகக்கூடாது. He should not travel to Egypt to buy horses. அங்கே போகக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். The Lord commands us. ஒருபோதும் ஒரு மனிதன் ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளை சுய பலத்திலே சார்ந்திருக்க கூடாது. A spiritual man of God should not lean upon his own strength. சங்கீதக்காரர் என்ன சொல்லுகிறார்? What is the psalmist say? சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள்,
நாங்களோ நோர்ந்து இருக்கிறோம். The psalmist says, some trust in chariots, some in horses, but we will remember the name of the Lord. They are brought down and fallen, but we are risen. அவர் குதிரை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். There are some who trust in chariots and horses, but we will remember and exalt the name of the Lord. ஆண்டவராகிய கர்த்தரால் நேர்படுத்தப்படுகிற ஒரு ராஜா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையே மேன்மை பாராட்டிக் கொண்டு ஜீவிக்க வேண்டும். A king who is ordained, anointed by the Lord, he has to exalt Jesus alone. அவரையே அவன் உயர்த்த வேண்டும். He has to lift Jesus alone. அவரையே அவன் மகிமைப்படுத்த வேண்டும். He has to glorify him. அவரே அவனுக்கு புகழ்ச்சியா இருக்க வேண்டும். He himself should, the Lord should be his praise. அவரே அவனுக்கு மேன்மையா இருக்க வேண்டும். The Lord should be his high stand. அவரே அவனுக்கு மகிமை, அவனுக்கு துதியா இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவன் எகிப்து டு ஈஜிப்ட் உலகத்தாரும் நடக்கூடாது. He should not lead the people of the world. தீவத்தை மாத்திரம் சொல்லுவேன். He should seek to lead only on God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தாவீதுக்குள்ள ஒரு விஷயம் அல்ல. That was something special in David. ஆனால் சாலமோனுக்கு சொன்னது, but Solomon something else. அவன் எகிப்தின் ஏராளம் குதிரை கொண்டான். Brought any horses from Egypt. தேவன் மலையப்பியோடு இல்லை. The Lord is not pleased with him. அவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அருமையான சகோதர சகோதரியே, dear brothers and sisters, கிரம் சூடப்பட வேண்டுமானால், if you are to become அன்பான இயேசு கிறிஸ்துவின் சந்தோஷம் இருக்க வேண்டுமானால், you have to serve God for Jesus. உங்களுக்குள்ள இருக்கிறவங்க மங்கையத்திலே சர்ந்து நாம் ஆகியாக 49 இடத்துல வரும்பொழுது கமிங் டு ஜெஸ் 49 ஆனால் யாக்கோபு தன்னுடைய குமரரை ஆசீர்வதிக்கிறார் தானே குறித்து ஒரு காரியத்தை சொல்கிறார் சாபம் என்ன 49 வழியில் கிடைக்க சர்ப்பத்தை போலவும் பாதிரை வெறியை போலவும் இருப்பான். தான் குறிமேல் ஏறியிருக்கிறவன் மல்லாந்து விழுந்தியாக அதன் குறிகாலை அளிக்கிறதுக்கு வழியை கடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையிலே இருக்கிற வெறியடி போலவும் குறைக்குள்ள ஏறியப்பவன் மல்லாந்து விழுந்துமா he that sat on a horse fell backward in the middle has this குதிரை இருந்த மாம்சம் இல்ல this horse is from own and குறைமே ஏறிக்கிறவன் மல்லாந்து விழுந்து he that sat upon the horse will fall குதிரை I have got to experience everything, but all these are not worthy. But there's no praise the Lord. In the sea of the hill, what is the nature of this one? Brilliant, they will be over. Toss the heart, ballad. See the heart of the Egyptian general. People living in Kabul. They are the Urium. They are the unbay. They are the heart. They are filled with love of God. Even the Egyptian man, we are the end of God. But they are the people of the Urium. They are the unbay. They are the unbay. They are the unbay. God desires that your heart lets you God. Should always be filled God's love. And all, no part of hearing him, for God will make it to die. All of us need a heart full of love of God. In your mind, you know, when you live in the Lord, you know, doing the skinning water condition of your heart. When you live in the Lord, you know, you know, you know, you know, you know, you know, how many other high idols which are hanging in your heart? You know, you know, you know, you know, How many things left us here? Yari neshikirai, who you love? Yari kodala. Un yiriyatin aratakku irukkara. Who's halalisiyatam patamadhyam? Uri atma. Yari kohangangirai. Who's a, who are you learn from? Haanatma. Yari halikam. Yes, oh, which one you fought? Allah manishale. Yari not generally. In your inner man. Who are you sexy? Fought. Unde vajiyale. What is your time? Unde viripane. What is your pleasure? Unde vajiyamana allanayale. Unde vajiyam. Ayin unakkara. Is your heart 40-50 way? Close parallel relationships. உன்னுடைய இரவையும் ஒரு ஸ்திரமில்லாத இரமாக தண்ணீரை கலந்திக் கொண்டிருக்கிறோம் அன்ஸ்டில் வாலிபலே இந்த வாழை நேரத்திலே எந்த நகரத்தில் The Lord Jesus was crucified on the cross. The Lord, He is in bed with crown of thorns. We are sitting on our own. 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 Our own.
இந்த இருதயருக்குள்ளே விமான அலமா இருக்கும். வெள்ளியும் பொன்னும் தக்கு தரலாய் அவர் பெருக பண்ண சில்ட்ரன் கோல்ஸ் நாட் இன்பிஎஸ் எனக்குள் ராஜால் மட்டும் அதிகாரிகள் மந்திரி எல்லாம் கேள்வாரா மினிஸ்டர் படபாட்டு சீட் வாங்கி பதவி வகிறார்கள் எதுக்காக தி லேபர் அண்ட் சம் பிந்தி எலெக்ஷன்ஸ் அண்ட் ஆக்கி பொசிஷன் ஒன் எலெக்ஷன்ல லட்சக்கணக்காக டெல்லி தரலே இதற்காக எலெக்ஷன்ஸ் பத்து லட்சம் சொல்லி 20 லட்சம் அலாவிட்டால் ஒரு கோடி சாதிக்கணும் ஸ்பெண்ட் 10 லாக்ஸ் தி கேன் 35 ஒன் கரோ ஒரு லட்சம் ஆயம் இல்லாமல சிட் ஆட்ட போனாங்க ஹவ் தி ப்ராஃபிட் வில் பிசினஸ் மேன் லெண்ட் டு தி ரிவர் ஆயம் இல்லாமல சிட் ஆட்ட போனா அபி தி ஹாசி காட் டு வித்அவுட் எனி ப்ராஃபிட் மோட்டிவ் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பிரைஸ் லார்ட் இமாவுலே இன்னைக்கான ஆட்சியெல்லாம் வெள்ளியும் பொன்னும் அப்படிப்பட்டவர்கள் பண ஆசை பொருள் ஆசை இவைகள் இருந்து ஒரு மணி காலே ஒரு மனிதன் ஒரு அங்கிருந்தான் நினைச்சோட ஏதோ எங்க இருந்தோ புதையல் வரப்படுகிறது சொல்லி ஆற்றுல குதிச்சிட்டான். This man was very happy thing that some spoil is coming here being washed away and he jumped to the river. தெரிந்தபடியே அவன் குதிச்சான். And therefore he took the nature and போய் the parcel போய் காட்டி பிடிச்சான். He dived into the water, made it fast the parcel and embraced the parcel. அவன் பார்த்து பிடிச்ச உடனே பார்சல் அவன பிடிச்சு. When he embraced the parcel turned prey. ரெண்டு பேரும் மாறி மாறி பிடிக்கணும். Both of them embraced each other. நான் கேட்டால் பார்சல் ஒரு கரடி. It was not a parcel but Mr. Bank. அது சோதரில்ல. இந்த கரடி மாதிரி தெரியல. இது பார்சல் He could not detect the bag. The bag seemed to be a parcel or a spoil to him. Kari karera mudiyana yada kadaikum adum uyir potadikire. The bear was also passing in the water not knowing how to land the show. Kadaikum sodarai sir. Ivana pikka ivana adiye pidichu rendu veru mari mari pidichu pidichu poi sendatanga. Both of them were seen each other and lead to go to heaven. Anuruga soram. Praise the Lord. Idhu pole vetha hansil apnaas pidichu paathirum poyar. This is what happened. Some have the love. Iravum thagaran samadhyam da avangala vela. They are earning money. Irukkara poram endra manadhu illai. They have a mind which is content with what they have. Adalinga என்ன சம்பவிக்கிறது உங்களுக்கு இது தவிர எப்போது நீங்கள் ஆ
they not burning? Just look at the problems of the air. How will they work? What do we think of the eight months? So, ஆதிவன் அவைகளை பழைப்போட்டு சொல்லு அதனால் இப்போ இருக்கிறதெல்லாம் பொருந்த நிலவரத்தோட Therefore, let be content with what things we have. That is Todhuram Sra. You kariya thinmitraage. I have kulumangal ulla inne kane kadiyad. Because this subject piece is absent in many families. But in my area, our rest at home. Toshe kadiyad. Joy. Echikya vayko munne de sandosan kudai ipunaya. The joy for their salvation is absent now. Andi vasana masongal. What about that? Chilliyu polo. Thakka miliyai. We should not multiply silver or gold. Padak endana vennum oli ponum vennana solala. No, it's just stone tiny silver. Walara paavel. Don't exceed limits. Suppression not. Kerekki maram sadichuwa. For you. அதிகமாய் போகாதே உனக்கும் ஏற்றிருக்கிற நேரத்தில் அவனுக்கு ஸ்தானத்தை விட்டு மாற்ற சொல்லுகிறார். The Lord will remove you from your position. அப்படிப்பட்டவளை ஏற்படுத்தாதே என்று சொல்லுகிறார். The Lord says don't ordain such people. தேவன் அப்படிப்பட்டவளை விலக்கி வைக்கிறார். The Lord forbids them, forsakes them. நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க? What is your nature? ஆண்டவர் வர போகிறார். The Lord is going to come. உனக்குள்ள வருபோது மற்றவளை ஏற்பமா எண்ணி உன்னை உயர்ந்தவன், நீ பெரியவன், நீ பணத்திலே பணக்காரன், அல்லாஹ்வுடைய கல்விமான், ஜாதியிலே உயர்ந்தவன் என்கிற பெருமை உனக்கு இருக்க. Do not despise others. Never feel proud about you that you are an educated man, you are a rich man, you belong to a high caste. எல்லாம் நேச்சாருக்குள்ளே பெருமை வந்தவனு அவனுடைய இருதயம் மிருகத்துண்ட இருதயம் போல ஆயிடும். When Nebuchadnezzar was hit by pride, his heart changed like a beast's heart. பெருமை உனக்குள்ள வந்தால் உன் இருதயம் மனுஷ இருதயம் நீக்கப்பட்டு பெருமைதான் அல்லாஹ்வுக்கா மிருக இருதயம் தான் வரும். If pride strikes your life, then your heart of a man will be changed as a heart of a beast. பிற்பாடு friends எல்லாம் யாரு? Afterwards, who are your friends? இவ்வளவு நாளும் பெரிய பெரிய மந்திரிமார்கள் எல்லாம் இருந்தா. If there are great ministers, ஆனா இப்போது யாரு? But now, இப்போது அங்க மேஞ்சி நிக்கிற அந்த காளை, now the ox that graces there, பக்கத்துல நிக்கிற காளை, the ass, இதெல்லாம் தான் அதுக்கு சிநேகிதர்கள். So these things are your friends. இதுக்கு சாப்பாடு என்ன? What is their food of order? இவர் இப்ப காலையில என்ன சாப்பாடு கேட்பாரு? Where will he have his food this morning? 2 கிலோ கோத்தரேஜ், 2 kgs of the grass. கோத்தரேஜ் மாட்டு தீவனம். Oh, that is fodder for the ox. ஆளு மிருகம் போல ஆயாச்சுன்னா சாப்பாடு மிருகம் போல தானே? If the calf eats that, why not he also has to eat that? ஒரு 5 கிலோ வைக்கோல்,
5 kg of straw, ரெண்டு கட்டு புல்லு, and 2 kg of grass. கொண்டு வாருங்க, நான் சாப்பிடட்டும். Let it bring it. I will eat it. இதுதான் காலை, இதுதான் இவருக்கு சாப்பாடு. So this is the food from the morning. இதுக்கு முன்னால என்ன? What about morning? காலையில நல்ல திராட்சரசம் வரும். Previously he had good wine. நல்ல விலையேறப்பட்டதான பதார்த்தங்கள் எல்லாம் வரும். Good precious stuff, dishes. மாம்ச போஜனங்கள் எல்லாம் வரும். He had all non-vegetarian stuff. பணிவிடை செய்வதற்கு பக்கத்தில் ஆட்கள் சூழ்ந்து இருப்பார்கள். Many servants to minister. திராட்சரசம் கொடுப்பதற்கு இன்னொரு பக்கத்தில் பார்த்து வாயில கொடுக்கிறதுக்கு. Cup bearer gives wine. நெஹேமியாவுக்கு அந்த டியூட்டியா இருந்துருச்சு, ராஜாவுக்கு திராட்சரசம் கொடுக்கிற வேலை. நெஹேமியா was a cup bearer serving wine to the king. பானகாத்திரக்காரனவன். He was a cup bearer. இதெல்லாம் சூழ்ந்து நிற்க, all these people standing around, ஒருவேளை கரண்ட் ஃபெயிலியர் ஆயிட்டா ஈஸ்வரக்கு ஒரு 4 பேரு, if there is power failure there are 4 to fan you. அந்த சூழ்நிலையில நின்று கொண்டு ஐயா மெதுவாக சாப்பிடுவாரு. In all these good circumstances he used to go softly eat. இப்போ யாரு? But now what is his condition? கழுவை, the ass, ஆடு, the cow, மாடு, cow, மற்ற மிருகங்கள் எல்லாம் சூழ்ந்து இருக்கு. And all these animals together there, எல்லாம் மற்றொரு சாப்பிடும்போது இவ்வளவு ஒரு சந்தோஷத்தோட மற்றொரு சாப்பிடுறாரு. He also along with them eats straw and grass. எல்லாம் புண்ணாக்கு சாப்பிடுற நேரத்தில் இதுவும் புண்ணாக்கு சாப்பிடுது. When this material is eaten, he also eats that fodder. காரணம் என்ன? What is that? இப்போது வேதவசனம் என்ன சொல்லுகிறது? What is the word of God saying? நீ மனுஷனோட சஞ்சரிக்க முடியாது. You cannot move with man. மனுஷனிலிருந்து தள்ளப்பட்டால், you have been cast away from மிருகங்களோட. You along with the beast are eating grass. இருவையும் மிருகத்துண்டு இருவன் போல. Your heart is staged like a beast's heart. நம்ம ஆட்கள் செய்வங்களை பாருங்களேன். Look at some of our people. அவங்களுக்கு மனுஷர் மேல் அன்பு இருக்காது. They want to have love on men. காலையில் இடம்பெறும் நாய் அவுப்பாங்க சொல்லி ஊர் ஊரா சுத்திட்டு இருப்பாங்க. Early morning they have pets, they take the dog and go for a walk. நாயை பிடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. They will kiss the dog. பூனையை பிடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. They will keep kissing the pet. வீட்டுல புள்ள குட்டிங்கிட்ட புருஷன் பெரிய சண்டையா இருக்கும். And within the family with the husband there is a big tough. அவங்களுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? How is your heart changed like? What is the condition of your heart now? It is changed as a darkened heart. Yes. Why? Because grace has entered in. மாம்சீகமான சுபாவங்கள், ஜென்ம சுபாவங்கள் இந்த மனிதர்களுக்குள்ளே நுழைந்து போக. Because pride and carnal affections have entered in. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகவே தான் சகோதரர் மேல் பெருமை வரக்கூடாது. That is why you should not feel proud about yourself. நமக்குள்ள யாருக்குள்ள யாகல என்ற பெருமை இருக்குமானால், if any of us have that pride in us, இந்த மாலையில ஒன்றுடைய நினைக்க வேண்டும். Once again we have to ponder over our lives. தேவனோட கூட்டத்தாருக்கு எதிர்த்து நிற்கிறார். Because God is resisting one group. பெருமையுள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். God resisted the proud. பெருமை மனிதனுக்குள்ள வரும்போது, when pride enters the life of man, ஆண்டவர் எதிராளியாய் சமீபத்தில் வருகிறார். The Lord is your adversary by your side. ஆண்டவர் எதிரா The Lord by your side is your adversary. ஆகவே தேவதானங்களுக்குள்ளே குடிகொண்டிருக்கிற பெருமைகள், மனமேட்டிமைகள் முழுவதும் அகன்றுவதாக. Therefore every pride and haughtiness in the people of the heart of the people of God be dispelled. தேவனுடைய வசனத்துண்டு வெளிச்சத்துக்கு வந்தாலே பரிசுத்த ஆவியானவருடைய சாநித்தியத்தில் உங்களுடைய குற்றங்களை ஒத்துக்கொள்ள முடியுமா? In the light of the word of God, in the presence of the Holy Ghost, are you able to admit all your shortcomings? பெருமை உன்னை உள்ளத்தை குடிகொண்டிருக்கிறது. Are you able to trace pride in your heart? அப்பனால் கொஞ்ச நேரம் உன்னை தாழ்த்து. If so, humble yourself for a moment. கொஞ்ச நேரம் உன்னை தாழ்த்து. Just humble yourself for a moment. மனத்தாழ்மை எனக்குள்ளே தாழும். ஒரு தாழ்மையே தாழும் என்று. Give me a heart. கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் ஜெபியுங்கள். For 1 minute shall we all pray. எல்லா தேவனுடைய பிள்ளைகளும், all the children of God. இது சாத்தான் அடைந்த ஒரு நியாய தீர்ப்பு ஒருவருக்கு வரக்கூடாது. No one should obtain the judgment on the devil. மனத்தாழ்மையா இருந்தால், let us all be humble. கர்த்தர் உயர்ந்தவராக இருந்தோம். The Lord should be exalted in our lives. கர்த்தர் உயர்ந்தவராக இருந்தோம். The Lord should be exalted in our lives. தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார். The Lord looks about on the humble. தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார். The Lord is high, looks on the humble. ஏன் உன் பலவீனம் நீங்கவில்லை? Why is your weakness not dispelled? ஏன் உன் பிரச்சனை தீரவில்லை? Why is your problem not solved? ஏன் இன்னும் உன் வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை? Why do you not have rest? நீ ஏன் இன்னும் கெட்ட சொப்பனங்களினாலே அலக்களிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாய்? Why are you hit by bad dreams? ஏன் உனக்குள்ளே ஒரு
ஒரு நிம்மதியற்ற நிலவரம் காணப்படுகிறது. When you are haunted by restlessness, உனக்குள் இருக்கிற பெருமை, the pride sitting in you, ஆண்டவரே மனத்தாழ்மையை தாறுமாறி ஜெபிக்கலாம். Shall we all pray, Lord, please give me the humbleness. அந்த தாழ்த்துகிற ஒரு அனுபவம் வருகிற இந்த நேரத்தில், when you humble yourself in this way, தெய்வத்துடைய கரம் உன்னை தொட போகிறது. That very moment the hand of the Lord is stretched upon you. தெய்வத்துடைய கரம் உன்னை தொட போகிறது. Hand of God is going to touch you. ஆவியாகி எல்லை. Oh, I am a sinner. ஆவியாகி எல்லை. Lord, I am a sinner. குற்றவாளியாகி எல்லை. Lord, I am a culprit. பெருமை பாராட்டுன எல்லை. Lord, I am a proud person. பெருமை பாராட்டி இருப்பாயானால், if you boast about something about you, இந்த நேரத்திலே, right now, கர்த்தருடைய கரம் உனக்கு விரோதமாக இராதபடிக்கு, let the hand of the Lord my Lord resist you, உன்னுடைய கை உனக்கு விரோதமாக இராதபடிக்கு, let the hand of the Lord my Lord come against you, உன்னுடைய இருதயத்தை தாழ்த்துவாயா, may you humble your heart, உன்னுடைய இருதயத்தை தாழ்த்துவாயா, oh brother, will you not humble your heart, என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறாய், what are you now saying, நீ மற்றவர்களை வைத்துக் கொண்டு, we having others, அவனை போல நான் இல்லை, இவனை போல நான் இல்லை, send that person on alone perumayo what your pride only ahandayo what your happiness illai mirugathai pol haathi kondirukkal is transforming you like a bee devathune kirumai ungalai vittu velagi kondirukkal Christ of God is departing deva samuhathai unde vaalkile vilandu thavikkaraye you are losing the presence of God and you are now toiling deva samuhathai unde kaliyula mudiyavillaye you are able to rejoice in his presence asuthavin nerayum sandosham unakkulla illaye உனக்குள்ளே பிரவேசித்த பெருமை pride in you உனக்குள்ள பிரவேசித்த பெருமை pride in you கொஞ்ச நேரம் மனசாவப்படுங்கள் sometime repent அதுடைய சமூகத்தோடு நெருங்குங்கள் let's come close to the இருதயங்களை தேவ சமூகத்தில் ஊற்றுங்கள் oh your heart in the presence of God உங்களுடைய வஸ்திரங்களை அல்ல not your garments உங்களுடைய இருதயங்களை clean repent to tear your heart மனசாவத்தோடு நெருங்கி வாருங்கள் with repentance come close to you உங்களுடைய கண்களில் கண்ணீர் வரட்டும் let tears roll down உங்களுடைய இருதயம் நொறுங்கி மெழுகுவால் உருகட்டும் let your heart melt like wax சிறுவையாயிரும் oh lord be gracious சிறுவையாயிரும் have mercy இரக்கமாயிரும் have love mercy ஒரு நிமிஷம் ஜெபிப்போம் 1 minute shall we pray hallelujah 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 rabala kashmana khatura ida bahara bamduri bikada balaga duri bikada balaga tuda oh jesus 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 hallelujah virumai unakkulla irukkaruvinal because pride is in you unakkulla bayam irukkaradhu you have fear unakkulla dhairyam illai you have no courage unna viswasathai katti eluppa mudiyavillai you are not able to build your faith kattarukkulla nee saandhukolla mudiyavillai you are not able to lean on இந்த நேரத்துக்கு கர்த்தர் உன்னை விடுதலையாக்கி இருக்கிறார் right now the lord liberates you கர்த்தர் உன்னை தொட்டிருக்கிறார் the lord has touched you கர்த்தருடைய ஆத்மாவை விடுவித்து god has delivered your soul கரங்களோடு கொஞ்சம் சோதனை போவாக praise the lord 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 அடுத்தபடியாக next aspect கர்த்தர் கற்பனையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமலும் வார்த்தைகளையும் கை கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக் கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகி ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாய பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன் இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் அந்த பிரதியை அவன் வாங்கி வைத்து வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும் all the days of his life he has to have a copy of the law and statutes and keep reading it எதற்காக why தேவனாய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படியாக that he may fear the lord god இந்த நியாய பிரமாணத்தை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடிக்கு இவன் இதிலேயே ஜீவித்து இதிலே நடக்கும்படியாக எப்பொழுதும் அந்த கைப்பிரதியை கையிலே வைத்திருக்க வேண்டும் that he might not turn to the left or right from the law he always has to keep a copy of the law that he may walk therein இன்றைக்குள்ள உலகத்திலே இதெல்லாம் சொன்னால் செல்லுபடியாகுமா பிரியமானவர்களே if he confess this to the world today will they accept it ஆனால் வரப்போகிற நித்தியத்தை ஆளுகை செய்ய வேண்டியதான தேவனுடைய ஜனங்களே உங்களுடைய கையில இருக்க வேண்டியது என்ன but people of god who are going to rule in the eternity to come what should you hold in your hand கர்த்தருடைய வழிகளை விட்டு
வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடிக்கு உன்னை கையில என்ன இருக்க வேண்டும்? That you might not drift to the right or the left from the law of God, what should you hold in your hand? நீ இந்த நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் கை கொள்ளும்படிக்கு. That you might keep the whole law. கத்தருக்கு கொடுக்கிறான் தேசத்திலே உன் குமாரர் அனைவரும் நீடித்து வாழும்படிக்கு. That your sons may prolong in the land that the Lord is going to give you all. கத்தருடைய வீட்டிலே நீடித்த நாளாய் நீ நிலைத்திருக்கும் படிக்கு. That you may prolong for endless days in the house of God. நீ என்ன செய்ய வேண்டாம்? What should you do? அந்த டேவியர் இடத்திலிருந்து பிரதியை வாங்கி கையில வைத்து ஒவ்வொரு நாளும் வாசிக்கணும். You have to have the copy of the law. Read it daily. கத்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவனுடைய ஜனங்கள் வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். People of God should be people reading the word of God. நாம் வேதத்தை மூன்று விதத்தில் அனுபவிக்கிறோம். We experience the word of God in three ways. ஒன்று, நாம் இதை வாசிக்கிறோம். One, we read it. இரண்டாவதுல கேட்கிறோம். We listen it. Secondly, மூன்றாவது கை கொள்ளுகிறோம். Thirdly, follow it. அதுதான் வெளிப்படுத்தல் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் படிக்கிறோம். So this is what we read in Revelation 1:3. முழு இஸ்ரவேல் ஜனங்களுடைய உத்தரவாதத்தை தேவன் யோசுவாவுடைய கையிலே கொடுக்கிற நேரத்தில், when God gave Joshua the responsibility of the Israelites, அவனுக்கு சொன்ன முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? The important thing that he told him, இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு விலகாதிருப்பதாக. Let not the law of the Lord be removed from your mouth. See, இதவும் பகலும் அதை சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். Night and day meditate on it. தேவனுடைய ஜனங்கள் வேதத்தோடு எப்பொழுதும் ஐக்கியமாக இருக்க வேண்டும். People of God should have a close acquaintance with the word of God. அதுவே நம்முடைய தியானமாக இருக்க வேண்டும். That should be our meditation. அதுவே நம்முடைய வாஞ்சையாக இருக்க வேண்டும். That should be our desire. அனுதின ஆகாரத்தை பார்க்கும் மோதல டெய்லி ஃபுட். கர்த்தருடைய வசனங்களை அதிகமாக நாம் விரும்ப வேண்டும். We should desire the word of God the more. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஓசியா தீர்க்கதரிசியின் மூலமாக, the book of Hosea, ஆண்டவர் சொல்லுகிறார், the Lord says, என் வேதத்தின் மகத்துவங்களை நான் அவளுக்கு எழுதி கொடுத்தேன். I will write the greatness of my word to them. என் வேதத்தின் மகத்துவங்களை அவளுக்கு எழுதி கொடுத்தேன். I will write and give them the greatness, the excellency of my word. அவர்கள் அதை அந்நிய காரியமாக எழுதினார்கள். But they considered it to be strange. எத்தனை கர்த்தருடைய மகத்துவங்களை வேதத்தை அந்நிய காரியமாக எண்ணுகிறீர்கள்? How many of you consider the excellencies of the word of God as strange thing? தேவனுடைய பிரமாணங்களை ஒரு மனிதன் அந்நிய காரியமாக எண்ணிக்கொண்டிருப்பானா? If a man considers the law of God as something strange, அவன் தேவனுடைய சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டு போவான். He shall be an outcast at the presence. இதுவே உன்னுடைய வாழ்க்கையினுடைய வெளிச்சம். This is the light of your life. இதுவே உன்னுடைய தீரம். This is your calam. இதுவே உன்னுடைய ஜீவன். This is your life. இதுவே உன்னுடைய ஞானம். This is your wisdom. இதுவே உன்னுடைய பொக்கிஷம். This is your treasure. இதுவே உன்னுடைய சொத்து. This is your wealth. இதிலே நீ தேற வேண்டும். You have to be perfect. அப்பொழுது நீ உன்னுடைய காலத்திலே உன் பலனை கொடுக்க முடியும். It's then you can give your fruit in your season. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எஸ்ரா என்கிற வேதகாரனை பற்றி படிக்கிறோம். We read of a scribe by name Ezra. அவன் இஸ்ரவேலிலே நீதி நியாயங்களை கற்பிக்க முடியாக, that he may teach judgments and righteousness to Israel. தன் இருதயத்தை பக்குவப்படுத்திக் கொண்டே இருந்தான். He tuned his heart. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதற்காக வேதத்தில் அவன் தியானமாய் இருந்தான். He was meditating on the word of God. For this, தியானிக்கிற நேரத்தில், as he meditating, தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளத்தில் அக்கிரியை போல பற்றி எரிகிறது. As we meditate, the love of God burns as fire in our heart. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அருமையான தேவனுடைய ஜனங்களே, beloved people of God, வேதத்தை அதிகமாக வாசியுங்கள். Read the word of God. வேதத்தை தியானியுங்கள். Meditate on it. தேவனுடைய வசனத்திலே உங்கள் ஜீவியத்தை கட்டி எழுப்புங்கள். Build your life on the basis of the word of God. வேதம் வாசிப்பு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான அனுபவமாய் உருவாகட்டும். Let Bible reading be of preeminence in your life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அருமையான தேவனுடைய ஜனங்களே, beloved people of God, கடைசியாக ஒரு காரியத்தை பற்றி, the last thing, பிரசங்கியின் புத்தகம் 10 அதிகாரம் Ecclesiastes chapter 10 17 வசனத்தை படிப்போம். Let's read verse 17. ராஜா குலமகனுமாய் பிரபுக்கள் வெறிக்க உண்ணாமல் பலன் கொள்ள ஏற்ற வேளையில் உண்கிறவர்களுமாய் இருக்கப்பட்ட தேசமே, நீ பாக்கியம் உள்ளது. அடுத்து, மிகுந்த சோம்பலி ராஜா சிறுபிள்ளையுமாய் பிரபுக்கள் அதிகாரமே உண்கிறவர்களுமாய் இருக்கப்பட்ட தேசமே, உனக்கு ஐயோ. அப்ப என்ன சொல்லப்படுறது? What is written here? ராஜா யாரா இருக்க கூடாது? Whom should the king not be? ராஜா யாரா இருக்க கூடாது? Who should the king not be? சிறு பிள்ளையா இருக்க கூடாது. The king should not be a child. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாம் வரப்போகிற நித்தியத்தை ஆளுகை செய்ய போகிறோம். We are going to rule in the eternity to come. ஆளுகை செய்ய போகிறதான அரசர்கள், the kings who are going to exercise dominion, அவர்கள் அரச குடும்பத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும். They should be of a royal
royal family. That is why a king should be born in the seed of a king. In which a royal family do we belong to? What is our tribe? We belong to the royal seed. Through the anointing, the Lord has made us into the, brought us into the royal family. God has brought us on in this earth into a royal family. This is the church of God. This is the apostolic fellowship. This is the path of the overcomers. He should be of that same family. Not only that, he should never be a child. Raja, ஒருவது சின்ன குழந்தையாக இருக்கக்கூடாது. Child should not be an infant. முழு ராஜ்யத்தையும் தேசத்தையும் ஆளுகை செய்ய வேண்டியவர். Because he has to rule the land and the kingdom. சிறு குழந்தையாக இருக்கக்கூடாது. He should not be a babe. கொரிந்திய சபையாரை பற்றி படிக்கிற நேரத்தில் looking or reading about the Corinthians. முதலாம் கொரிந்தியர் மூன்றாம் அதிகாரத்தில் First Corinthians third chapter. அந்த கொரிந்தியருக்கு நிருபங்களை நீங்கள் படிக்கும் நேரத்தில் as you read through the epistle to the Corinthians. அங்கே ஒரு கூட்டம் சேர்ந்த ஜனங்கள் இருந்தார்கள். There were a group of perfect அவர்கள் குழந்தைகள் வளர்ச்சி இல்லை அவர்களுக்குள்ளே பொறாமை இருந்தது பேரகங்கள் இருந்தது மூன்றாம் அதிகாரத்தினுடைய முதலாம் வசனத்திலே இருந்து மேலும் சகோதரரே நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் மாம்சத்துக்குரியவள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் I could not speak unto you as babe unto spiritual but carnal even unto babes in Christ. அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கிறார்கள் they are still in Christ. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே குழந்தைகளாய் இருக்கிறார்கள் but in Christ they are babes. ராஜா சிறு பிள்ளையாய் இருக்க கூடாது king should not be a child. அவன் தன்னை ஜீவியத்திலே ஒரு வளர்ச்சி அடைய வேண்டும் he has to obtain a growth in his life. இந்த சத்தியத்தை நாம் நினைவு கூறும் பொழுது when we ponder about this truth ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் படிக்கும் நேரத்தில் 21:7 of the book of Genesis அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் ஒரு பெரிய விருந்து ஆபிரகாம் ஒரு பெரிய விருந்து உள்ள அப்படியே இடத்துல அன்னைக்கு அப்படியே from the day it was born it is the same thing masaji thirulla adilla appadiye kadudhu for my 6 months there is no movement motionless anything like that avanukku sasama irundhukana will he be happy varumathil konjal konde vela santosham irukum in the beginning when the child is born he would be happy and the pillayude valachiya kanamulo and petto santosham undaga only when he is growing the parents are happy thirukusthodu pillala abraham or deal vandu seyara yeah he will eat that Abraham repeat feast ethana veru vandirvanga how many would have ended the family mundi paattu ketukranga 7:318 anna vela appo adayaroda perusa irukum bodhu abraham I think Abraham's house will be like happy adu unnalla han pal many relations of andavarku sothram angaramana verandu so at feast illi yerkana seyapadukiradu பகுதியில் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது பெரிய சிறு பிள்ளை நகரத்திலிருந்து வளம்படி சொன்னால் நீங்கள் நாம் அதிகாரம்
Every soul that desires night, those